Wolves asleep amidst the trees. Bats all swaying in the breeze. But one soul lies anxious wide awake. Hi, hello, Toms. Welcome back to the channel. ஜிமினோட த கோல்ட் கிங் அண்ட் இஸ் டூ வைஃப் பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டாங்க. இது நிறைய பேர் கெஸ்ட் பண்ணிட்டீங்க, இந்த மாதிரி ரெண்டு பேரும் இப்படி தானே மீட் பண்ணிக்குவாங்கன்னு. ஆக்சுவலாக நான் என்ன யோசிச்சுருந்தேன்னா, நீங்கள் ஒரு வர்த்தான பர்சன், அதே மாதிரி ஜிமினும் ஒரு வர்த்தான பர்சன். ஸோ ரெண்டு பேரையும் கொஞ்சம் மாசாக மீட் பண்ண வைக்கலான்னு நினச்சேன். ஸோ அது வரைக்கும் எல்லோரும் வெயிட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுவீங்க. ஓகே, நான் லாஸ்ட் பார்ட் எதோட முடிச்சனோ அதோடய நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். தென் நம்ம ஜிமின் அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் பெட்டில் இருந்து அப்படியே இன்ச்ச உடனே அப்படியே ஒரு சடவை எடுத்துட்டு, டே ஜாக்சன் வர சொல்கிறா அவங்க எல்லாத்தையும். அப்போ அவன் அப்படியே ஆட்டிடியூடாக அந்த பெட்லேயே சாஞ்சிட்டு ஒரு லுக்கு விடுறான். மார்னிங்கே ஒரு நாலஞ்சு கேர்ள்ஸ் வந்து ஜிமினை பார்க்கணும். அப்போ ஜிமின்ட்டு, ஹே பியூட்டிஸ், உங்கள் டேர்ன் எல்லாம் எப்படி வரும்? ஹா, உங்களெல்லாம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. சாரி, உங்க கூட இருந்தே ரொம்ப நாள் ஆச்சு. ஐ எம் வெயிட்டிங். ஏன் என் பக்கத்தில் வரமாட்டிங்களா? யாரும் உங்களையும் நேற்று போட்டு தந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டுமா? வந்துடும் வந்துடும் ஜிமின்ச்சி அப்படின்னு சொன்னமே அந்த நாலு கேர்ள்ஸும் ஜிமின் பக்கத்தில் போய் உட்காடுறாங்க. அப்போது ஜிமின் வந்து அவங்கள அங்கங்கே டச் பண்ணிட்டே, டி ஜாக்சன், உங்ககிட்ட ஒன்று கேட்கணுண்டா. சொல்லுங்கள் ஜிமின்ச்சி. அதாவது, நான் டெய்லியும் சந்தோஷமாக இருக்கேன். ஐ மீன், சொர்க்கத்து வரையும் போயிட்டு வரேன். இல்லை இல்லை, சொர்க்கத்திலேயே இருக்கேன். உனக்கு தெரியுதுல்ல ஜாக்சன், காலையிலானா நாலு பொண்ணுங்க, காலையிலேயே முடிச்சிருவேன். மத்தியானம் அதே மாதிரி நாலு பொண்ணுங்க, நைட்டு ஒரே ஒருத்தி. உனக்கு உனக்கு அப்படிலாம் தோணுனதே இல்லையாடா ஜாக்சன். நீயே பார்க்குற, ஓ முன்னாடியே நான் இவ்வளவுகளெல்லாம் ஏதோ எப்படி தொடரேன் பாரு. இப்படிலாம் பண்ணும்போது உனக்கு உனக்கு ஆசை இருக்காதாடா என்ன மாதிரி பொண்ணுங்களெல்லாம் தொடணும்னு? ஆ ஜிமின்ச்சி, சும்மா சொல்கிறா ஜாக்சனு, நான் தானே, நான் உங்ககிட்ட வந்து சொல்லலையா அவள் அப்படி இருக்கா இவ இப்படி இருக்கான்னு? நீ சொல்கிறா, நான் தானே சொல்லு. அது வந்து இருக்குது. ஐ எம் ஸோ ஹங்க்ரி ஜிமின்ச்சி. ஓ அப்படியா? ஆனால் என் ஊரில் இருக்க வர உனக்கு யாரும் கிடைக்க மாட்டாங்க. பிகாஸ் எல்லா பொண்ணுங்களும் எனக்கு தான், பொண்ணுங்கனால எனக்கு மட்டும்தான். ஹே பொண்ணு, இங்கே வா. எங்க அவங்கிட்ட சொல்லு, எல்லாருக்கும் ஜிமினிஷி மட்டும்தான். ஆ ஆமாம் ஆமாம், உங்களை மாதிரி யாரும் இல்லை இருக்க முடியாது ஜிமின்ச்சி. இப்போ நீ சொல்லிடி அழகி, ஜிமின்ச்சிக்காக தான் கேர்ள்ஸு பார்ன் ஆயிருக்காங்கன்னு. அப்போ அந்த இன்னொரு பொண்ணு வந்துட்டு, ஆமாம் ஜிமின்ச்சிக்காக தான் பொண்ணுங்கள்லாம் பிறந்திருக்காங்க. அப்போ ஜிமின்ச்சி இருந்துட்டு அப்படியே சாஞ்சிட்டு, ஆ கேட்கும் போதே அப்படியே ஏதோ கிக்கேறுதே, டே ஜாக்சன் இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் ஏதோ கொடுத்தனுப்புடா. இவங்களெல்லாம் நம்ம கஜானரும் கூட்டிகிட்டு போய் எவ்வளோ டாலர் வேணாலும் எடுத்துக்க சொல்லு. ஹே பியூட்டிஸ், எவ்வளோ டாலர் வேணாலும் எடுத்துக்கோங்கடி. பிகாஸ் நீங்கள் நீங்கள் என்னை சந்தோஷப்படுத்திருக்கீங்கடி, வார்த்தையால் மட்டும் இல்லாமல் எல்லாத்துலேயும். எங்க கிளம்புங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் பெட்லேயே அப்படியே படுத்துடுறான் ஒரு லெஸ்ட் மோடோலேயே. அப்போது ஜாக்சன் வந்து ஜிமினியை முறைச்சி பார்த்துட்டு மைண்ட்குள்ளே திட்டிகிட்டு இருக்கான். என்னது, அப்போ எனக்கு ஒரு பொண்ணே கிடைக்காதா? ஏன் கிடைக்காது? என் அழகுக்கும் அறிவுக்கும் நான் வாழ்க்கை முழுக்க உனக்கு ஜால்ரா தட்டிகிட்டே இருக்கணுமா ஜிமின்ச்சி? கூடிய சீக்கிரம் சீக்கிரம் ஒரு பொண்ணை எனக்கு கிடைப்பா, அவளை ப்ரெக்னென்ட் பண்ணிட்டு தான் உங்ககிட்ட காட்டணும். இல்லைனா அந்த பொண்ணையும் நீயே எடுத்துக்குவ. பிகாஸ் அவள் வர்த்தா இருக்கணும், அந்த பொண்ணு உலகத்துலேயும் அழகாக இருக்கணும். அவளாக வந்து எனக்கு கிடைப்பா. அவளை வந்து உங்ககிட்ட காட்டுறப்ப உன்னோட ரியாக்ஷன், ஆ இந்த பொண்ணு அடைய முடியலையே அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கணும் ஜிமின்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருக்கும்போது ஜிமின்ட்டு, டேய் என்னடா யோசிச்சுட்டு இருக்க, என்ன என திட்டிகிட்டு இருக்கியா என்ன? இல்லைங்க இல்லைங்க ஜிமின்ச்சி. டேய் 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 நடிக்காதடா, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும்.
இருந்தாலும் சொல்கிறேன், இந்த ஊரில் இருக்கிற வர அவனுக்கு பொண்ணுங்களே கிடைக்க மாட்டாங்க. ஆர் யூ காட் இட்? ஜிமின்ஜி, உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும். அம்மா உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னாங்க. அவங்களுக்கு இப்போ என்னவா? அவங்க ஒரு பொண்ணை பார்த்துருக்காங்க. பொண்ணா? எந்த ஊருடா? ஹா, எப்படி அவ்வளோ பேர்? நம்ம ஊர் தான் ஜிமின்ஜி. டேய், நம்ம ஊர்லையா? நம்ம ஊரில் இருக்க பொண்ணுங்க எல்லாரும் நம்ம பேலஸில் தானே இருக்காங்க. ஆமாம் ஆமாம் ஜிமின்ஜி. அப்போ யாருடா அந்த பொண்ணு? எவடாவ? அது நேம் கூட ஏதோ தெரியுமா தெரியாதா அப்படின்னு ஜிமின் கேட்குறான். என்னமோ வருமே ஜிமின்ஜி. தெரியுமா தெரியாதா? மறந்துட்டேன். ஓ, மறந்துடுச்சு. நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். சரி, அவங்கள்ட்ட அப்புறம் பேசிக்கலாம். இப்போ நம்ம கிங்டமை சுற்றி பார்த்துட்டு வரலாண்டா. என்ன, என்ன ரெடி பண்ண ஒரு 6 பொண்ணுங்களை அனுப்புடா. ரொம்ப மாதத்துக்கு முன்னாடி என் கூட வந்திருப்பாங்கள்ல, அவங்கள அனுப்பு. ரொம்ப நாள் ஆச்சுடா பழைய பிள்ளைங்களெல்லாம் பார்த்து. ஸோ அனுப்பிடுறேன்னு அப்படின் சொல்லிட்டு அவன் ஆட்டிடியூட் ப்ளஸ் லஸ்டோடையே அப்படியே படுத்துடுறான். இங்கே நீங்கள் குளிச்சுட்டு ஹேரெல்லாம் வெட் பண்ணிட்டுருக்கீங்க. சார், எவ்வளோ பெரிய ஹேர் அந்த எரிக்காவை விட. சரி, அவளை கொஞ்சம் வெறுப்பேற்றுவோன்னு சொல்லிட்டு விண்டோஸ் கிட்டே போயிட்டு, உங்ககிட்ட ஒரு கேட் இருக்கும், அது நேம் கிட்டி. ஸோ அவளை வெறுப்பேற்ற மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க. எரிக்காவோட வீடு பக்கத்தில் இருக்கனால அவளோ விண்டோஸ் கிட்டே தான் நின்றுருந்தா. கிட்டி, உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பார்த்தியா எனக்கு எவ்வளோ அழகான ஹேருன்னு, ப்ளஸ் ஷைனிங். இந்த மாதிரி யாருக்காச்சும் இருக்குமா? அதெல்லாம் நல்லா உங்களுக்கு மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மிர்க் பண்ணுறீங்க. அப்போ எரிக்கா அதை கேட்டுட்டு, பாட்டி, என் ஹேர் க்ரோ ஆக உங்ககிட்ட ஆயில் கேட்டல? எங்கே அது? எனக்கு இப்போவே வேணும். சி, காலையிலே கண்ட கண்ட. அப்போது நீங்கள் அதை பார்த்து ஸ்மிர்க் பண்ணிட்டு இன்னும் அவ்வளோ ஜாடியாக பேசுகிறீங்க. கிட்டி, அது மட்டுமா? என் ஐஸ் பாரு, எவ்வளோ பிக்குன்னு, எவ்வளோ அழகாக இருக்குன்னு. என் ஜங்குக்கை இன்னைக்கு நான் பார்க்க போகிறேன். கூடி சீக்கிரம் நானும் அவனும் கூட பேசுவோம். அண்ட் உன்னை வெளியில் அனுப்பிட்டு நாங்கள் ரெண்டு பேரும். சரி, அதை எதுக்கு விடு, அதை சொன்னால் நீ கெட்டு போயிடுவேன். தென் ஜங்குக்கு மாதிரி ஒரு அழகு குட்டியெல்லாம் லக்கியான பொண்ணுக்கு மட்டும்தான் கிடைக்கும். சி, அந்த மூஞ்சிலாம் பாரு, அவள் போய் ஜேகேக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவப்படுறீங்க. அப்போ எரிக்கா வந்துட்டு, ஏய் என்னடி, என் மூஞ்சியை பற்றி பேச உனக்கு என்ன தகுதி இருக்குது? எரிக்கா, நான் உங்கள் நேமை மென்ஷன் பண்ணி சொல்லவே இல்லையே. உங்கள் மூஞ்சி தகுதி இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா என்ன? ஏய், இல்லை இல்லை, அப்புறையே உங்களுக்கு கோவருது எரிக்கா அவர்களே. இருடி, சின்ன புலன் பார்க்குறேன். இல்லைனா, ஓ அழகு இருக்குன்னு திமுரு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்துட்டு, ஐயோ ஒரு நிமிஷம் இருக்கா, என் ஜங்குக்கு வர டைம் ஆகிடுச்சு, இந்த டைமில் உங்கள் கூட பேசி நல்லாவாக இருக்கும், பாய் பாய் அப்படின்னு சட்டுன்னு டோரை லாக் பண்ணிட்டு, எங்கிட்டே வெத்துமுறை காட்டிகிட்ருக்காளா? நல்லா உன்னை விட வர்த்தடி. பணம் இருக்கிற ஒரே காரணத்துக்காக இவ்வளோ ஆட்டம் ஆடுறல்ல. இட்டி, இங்கே பாரு, இங்கே இருக்கக்கூடாது நீ. ஏன்னா அவளோட விண்டோஸும் இங்கே தான் இருக்குது. அவளோட ஷேடோ கூட உங்களை படக்கூடாது அப்படின்னு திரும்புறீங்க உங்கள் ஃப்ரெண்டு சனா. சனா யாருன்னா, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க பொண்ணு, உங்கள் கூட நல்லா க்ளோஸாக இருப்பா. அவள் வீட்டுக்கு மட்டும் அப்பப்போ உங்கள் அம்மா வந்து அலோவ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது ஜங்குக்கு பார்த்து உங்களுக்குள்ளே லவ் ஆகிருக்கும். ஸோ சனாவை பார்த்ததுமே, ஏ சனா எப்படி வந்த அப்படின்னு ஓடி போய் அவளை ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்போ சனா வந்துட்டு, ஹே வயன், ஏண்டி ரெண்டு நாளாக வீட்டுக்கு வரல? ஏய், அதை விட சனா, கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்க. இப்போ எனக்கு ஆர்னமெண்ட்ஸ் ப்ளஸ் மேக்கப்லாம் போட்டு விடுறி. ஏண்டி, ஜங்கு ஹயங் வராரா என்ன? இப்போடி இரு, நான் போய் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு 5 மினிட்ஸில் ஒரு ப்ரின்ஸஸ் மாதிரி ரெடியாகி, ட்ரெஸ் போட்டு வரீங்க. சனா இதை பார்த்துட்டு, டி, நான் மட்டும் பையனாக பிறந்திருந்தேன்னா உன்னை கரெக்ட் பண்ணி தூக்கிட்டு போயிருப்பேன் டி. ஜங்குக்கிட்ட கூட நான் சண்டை போட்டு உன்னை தூக்கிட்டு போயிருப்பேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போது உங்களுக்கு லைட்டாக ப்ளஷ் ஆகிட்டு, எனக்கு ஜங்குக்ஷி மட்டும் போதும், வா அந்த மேக்கப் பண்ணி விடுன்னு உட்காரிங்க. அவன் நிறையா ஆர்னமெண்ட்ஸ் போட்டு விடுறா, காஜலெல்லாம் நல்லா டார்க்காக அப்ளை பண்ணி விடுறா. தென் ஒரு லாங் இயரிங்ஸ், ஹேண்ட்ஸில் போடுற கனெக்டட் ரிங்ஸ், பின் ஃபோர்ஹெட் ஆர்னமெண்ட் அப்படின்னு நிறைய வந்து பியூட்டிஃபுல் திங்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆட் பண்ணி இன்னுமே உங்களை பியூட்டிஃபுல்லாக்குறா. அதெல்லாம் முடிச்சக்கப்புறம், பயன், நீ உண்மையாகவே, நோ வேர்ட்ஸ் டு சேடி, வேற லெவல் ரீ. உன் இன்னர் பியூட்டி மாதிரி உன்னோட அவுட்டர் பியூட்டி டேம் கார்ஜியஸ்.
எப்போ நீங்கள் லைட்டாக சிரிச்சிட்டு இஸ் இட் எங்கே தள்ள நான் என்னை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மிரர் பார்க்குறீங்க. அவ்வளோ அழகாக இருக்கீங்க, உங்களுக்கு உங்களை பார்த்துட்டே இருக்கணும் போல் இருக்குது. நீங்கள் அப்படியே ஜங்குக்கு நினச்சிட்டு இருக்கீங்க. இங்கே நம்ம இருக்கவங்க கூட சண்டை போட்டுட்டு உள்ளே வந்துட்டுமே. அப்போ ஜிமின் சிஷி என்ன ஆச்சு, இந்த ஒயனுக்கு ஒரு முடிவை கட்டணும், நான் குயின் ஆனால் தான் அது பண்ண முடியும், அவளை ஏதாச்சும் பண்ணணும், அவள் நிம்மதியாகவே இருக்கக்கூடாது. என்ன என்ன அது பேசுனீங்களா ஜாய்ஸபிளாக, என்ன சொன்னாங்க? ஆ பேசிட்டம்மா எரிக்கா, நம்ம கிங்டம்லே பெரிய பணக்காரங்கண்ணா அது நம்ம, ஸோ நம்ம கூட ரிலேஷன்ஷிப் வச்சுக்க அவங்க சம்மதம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஜிமினிஷி, அப்பா நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. ஜிமின்ஷி இப்போ எத்தனை பொண்ணுங்க கிட்டே வேணால் இருந்துருட்டோம், ஆனால் நான் போனதுக்கப்புறம் என்கிட்ட மட்டும்தான் இருப்பான், என் மேலே பைத்தியமாக இருப்பான் ஹாக்கி காட்டுறேன், என் மேலே ஆட்டிக்ட் ஆகி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேசிகிட்டு இருக்கா. இங்கே நீங்கள் சனாவோட கையை பிடிச்சிட்டு, ஏ சனா பயமாக இருக்குடி, ஏ எதுக்கும் என் என்ன சொனுக்கு, இல்லை ஜங்குக்கு பார்க்க போகிறேன், வயிறுலாம் கலக்குதுடி, ஏய் தூரத்துலேருந்து தானே பார்க்க போகிறேன், அப்புறம் என்ன, ஆமாம் சனா ஆனாலுமே சரி சரி பயப்படல விடு அப்படின்னு உட்காந்துருக்கீங்க. அப்போ கரெக்டாக ஹார்ட் சவுண்ட் கேட்குது. நீங்கள் சனாவை பார்க்க சனா உங்களை பார்த்து உங்களை பிடிச்சி தள்ளி விடுறா. ஏய் வந்துட்டாங்க வந்துட்டாங்கடி, ஆ வந்துட்டான் நினைக்கிறேன், நான் போகட்டா, ஆ ஏ போடி, ஏ சனா நான் போகட்டா, ஏய் போ அப்படின்னு சொன்னதுமே நீங்கள் உங்கள் ஃப்ராக்கை பிடிச்சிட்டு அப்படியே நல்லா ஆர்வமாக ஓடி போய் பால்கனியில் நிற்கிறீங்க. உங்கள் ஃபேஸ் வந்து க்ளோஸ் ஆகி தான் இருக்குது, பட் உங்கள் ஐஸ் வந்து நல்லா அட்ராக்ஷனாக இருக்குது. நீங்கள் அப்படியே சனாவை திரும்பி பார்த்து சிரிச்சிட்டே போய் நிற்கிறீங்க. கரெக்டாக கீழே நம்ம ஜாக்சன் இறங்குறான், உங்களை பார்த்துட்றான். நீங்கள் அப்படியே ஜாக்சனை பார்த்துட்டு, ஐயோ ஜங்குக்கு இல்லையா, யார் இவங்க இப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரியாத டோனோடையே உங்கள் ஐஸை வந்து ஐஸாலே பார்ப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஜாக்சனை பார்க்குறீங்க. ஜாக்சன் அப்படியே ஃப்ளாட் ஆகிட்டு உங்கள் அழகுலேயே அப்படியே உங்களை பார்த்துட்டே இருக்கான். அப்போ திடீர்னு உங்கள் அம்மா உங்கள் கையை பிடிச்சி இந்த சைடு இழுத்து அந்த பால்கனி லைட்டாக ஒரு டோரை மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டு உங்கள் மவுத்தை க்ளோஸ் பண்ணி உங்களை முறைக்கிறாங்க. அம்மா ஒயன் என்ன காரியண்டி பண்ணிட்டுருக்க, எதுக்கு இப்போ உன்னை யார் இங்கே வந்து நிற்க சொன்னான், அம்மா இல்லை எதுக்கு இந்த அலங்காரம்லாம், ஆ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அம்மா பார்த்து பயத்தில் நின்றுருக்கீங்க. ஜாக்சன் இன்னும் ஃபாலன் ஆகி அப்படியே அங்கேயே பார்த்துட்டு இருக்கும்போது ஜிம்மின் கீழே இறங்கிட்டு, டேய் என்னடா அங்கேயே பார்த்துட்ருக்க, என்ன அங்கே எவளாச்சு இருக்காளா என்ன? அப்போ ஜாக்சன் அப்படியே நின்றுட்டுருக்கான். அப்போது சனா வந்துட்டு, என்னாச்சு ஒயன் என்னாச்சு, அம்மா என்னாச்சுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிக்காமல் பால்கனியில் வந்து நின்றுறா. அப்போது ஜிம்மின் வந்து சனாவை பார்த்துட்டு, டேய் ஜாக்சன் இவ்வளவா இப்படி பார்க்குற, பரவாயில்ல நல்லா தான் இருக்கா, இன்னைக்கு ஈவினிங்கே அவங்க அம்மாட்ட பேசி கூட்டிகிட்டு வா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் லிப்பை பைட் பண்ணிட்டு சனாவை பார்த்துட்ருக்கான். சனாக்கா ஜிமினை பார்த்துட்டு உயிரே இல்லை, ஜிமின் பார்க்குறதுக்கு ரொம்ப டெரர் பீஸாக இருக்கான், கையில் வேற கன்னு, ஸோ அவளுக்கெல்லாம் தெரிஞ்சு போயிடுச்சு இனி அவளோட லைஃப்பில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பயத்துலேயே அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறா. அப்போ ஜிமின்ட்டு, டே ஜாக்சன் எனக்கு அவள் வேணும்டா, இன்னைக்கு நைட்டு பாரு என்னை பார்த்துட்டு எப்படி நிற்கிறா, ஸ்வெட் ஆகிட்டு இப்போவே இவ்வளோ ஸ்வெட் ஆகுதுன்னா அப்போ வேற லெவலில் இருக்கும்ல. அப்போது ஜாக்சன் வந்து அப்படியே வெளியில் வந்துட்டு, ஆ நீங்கள் கவலைப்படாதீங்க ஜிமின்ஷி, நான் அந்த பொண்ணை தான் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தேன், அழகாக தான் இருக்கா, டேய் நீ எதுக்குடா பார்த்த, இல்லை இல்லை ஜிமின்ஷி நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, அவள் உங்களுக்கு கரெக்டாக இருப்பா, அதுதான் நீங்கள் தான் பார்க்க சொல்வீங்களே, அவள் ஃபேஸை விட வேறெல்லாம் கரெக்டாக இருக்கணும்னு, ஸோ அதை தான் பார்த்துட்டு இருந்தேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. என்னடா ஜாக்சன் அப்போது எல்லாம் கரெக்டாக தானே இருக்குது, எல்லாம் கரெக்டாக இருக்குது ஜிமின்ஷி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, நேற்று ஒரு பொண்ணு மர்டர் பண்ணியிருப்பாங்கல்ல அந்த பொண்ணோட வீட்டுக்கு போய் டெட் பாடி போடுறாங்க. அப்போது அந்த பொண்ணோட அம்மா வந்துட்டு, எங்க நாங்கள் என்னங்க பாவம் பண்ணோம், என் பொண்ணு இந்த நிலைமைக்கு ஆக்கிட்டீங்க, டே ஜாக்சனு இதுக்கு என்னடா பதில் சொல்கிறது, என்ன சொல்லலாம், ஆ ஜிமின்ஷி பொண்ணு சொல்கிறது செய்யலன்னு சொல்லலாமே, டே ஃபூல் எதுக்கு இன்டைரக்டாக பேசிட்டு, இங்கே பாருடி உன் பொண்ணு பெரிய தப்பு பண்ணிட்டா, என் ட்ரெஸ்ஸை போட்டு விடுறா, இது பெரிய பாவம் இல்லையா, எங்கே நீயே சொல்லு இது பெரிய பாவமா இல்லையா சொல்லு,
ஆமாம் ஜிமின்ஜி, பெரிய பாவம். அப்போ நீங்கள் பெரிய பாவம் பண்ணிட்டீங்கன்னு தானே அர்த்தம்? ஆ, இது பெரிய பாவம் தானே? அப்போது நீங்கள் ஹோல் வழியாக பார்த்துட்டு, சி, கேவலமான ஒரு மனுஷன். அம்மா அம்மா, பாவம்மா. ஷ், ஒயன், அமைதியாக ரெடி. அப்போது நீங்கள் டியர்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஜிமினை பார்க்குறீங்க. உங்களுக்கு வெறுப்பாக இருக்குது அவனை பார்க்க பார்க்க. சி, இப்படி ஒரு கிங்டம் ரூலுக்கு கீழேயா நான் வாழ்ந்துட்டுருக்கேன்? அறுகறுப்பாக இருக்குமா? இவனே இப்படி இருக்கான், நீங்கள் சொன்னதை விட அசிங்கமாக இருக்கான். நான் தான் சொன்னலை ஒயன், பாரு, அந்த பொண்ணோட அம்மா கிட்ட அவன் கொஞ்சமாவது மரியாதை கொடுக்குறானான்னு பாரு. அசிங்கமாக பேசுகிறானா இல்லையா? இதுதான் அவன். அவனோட மனசில் கொஞ்சம் கூட லவ்வே கிடையாது. நம்ம நீ பயப்படாத ஒயன், உன்னை சீக்கிரம் நான் மேரேஜ் பண்ணி வச்சிருவேன். நீ வேற ஊருக்கு போயிடுவேன், அது வரைக்கும் இந்த மாதிரிலாம் வந்து நிற்காதம்மா அப்படின்ட்டு இருக்கும்போது ஜிமின் கீழே கத்துறான். உடனே உங்கள் அம்மா பயத்தில் உங்கள் மவுத்தை எகெயின் க்ளோஸ் பண்ணுறாங்க. நீங்கள் அந்த ஹோல் வழியாக பார்க்கும்போது அப்போது அந்த பொண்ணு வந்து ஜிமினோட காலை பிடிச்சிட்டு, கிங் ஜிமினிஷி, அவ பண்ணது தப்பு தான், ஆனால் நீங்கள் என் பொண்ணு கிடைக்கிறதுக்கு வேண்டி எங்களுக்கு வேலையே இல்லாமல் பண்ணிட்டீங்க. எங்கள் பொண்ணு கொடுக்குற காசை வச்சு தான் நாங்கள் உயிர் வாழ்கிறோம். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது ஜிமின்ஷி? நீங்கள் இந்த கிங்டமோட கிங்குங்கிறங்காட்டிக்கு உங்ககிட்ட கேட்குறோம். எங்கள் வாழ்க்கைக்கு வழி என்ன வேற? செத்து போடி, செத்து போ. ஹா, இல்லை, நான் இன்னொன்று கேள்விப்பட்டேன், அவளுக்கு ஒரு தங்கச்சி இருக்காதானே? ஜிமின்ஷி, அவ சின்ன பொண்ணு. அப்போது நீங்கள் உங்களுக்கு ரொம்ப டியர்ஸ் வருது, அவள் ரொம்ப குட்டி பொண்ணு. நீங்கள் உடனே உங்கள் அம்மாட்ட, அம்மா அம்மா விடுமா, நான் போய் அவளை கூட்டிகிட்டு வந்துடுறேம்மா, அவள் பாவம்மா. ஒயன், அமைதியாரு ஒயன், எல்லாத்தையும் பொறுத்துக்கோமா ப்ளீஸ். அம்மா 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 பாவம்மா. அப்போது உங்கள் அம்மா வந்து உங்களை ஒரு ரூமில் அடைச்சி வச்சிடுறாங்க. அதில் ஒரு ஹோல் இருக்குது, நீங்கள் அது வழியாக பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப அழுகு வருது. உங்கள் ஃப்ரெண்டு சனா வந்து அப்படியே ப்ரோக்கன் ஆகி பெட்டில் உட்காந்துடுறா. பிகாஸ் ஜிம்மினும் ஜாக்சனும் அவளை பார்த்து பேசியிருப்பாங்க ரொம்ப அப்சஸ்டு லுக்கோட. ஸோ அப்போவே அவளுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே அந்த ஹோலில் பார்த்துட்டு இருக்கும் போது ஜிம்மின் வந்து, டே ஜாக்சன், வாடா, எனக்கு ஒரு கை பார்த்துடலாம். அந்த கைப்படாத ரோஸை நான் தான் பறிக்க போகிறேன். ஸோ நான் பார்க்காமையா? ஏய், தள்ளுடி அந்த சைடு. கிங் கிங் ஜிமின்ஷி, வேணாமே, அவ பாவம், பாவம்தான். என்ன பண்ணுறது, அவங்க அக்கா கறி பெரிய பாவம் பண்ணிட்டா. ஸோ அதுக்கு அவ தான் ரெக்ரூட் பண்ணி ஆகணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவளை வெளில கூட்டிட்டு வாங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே வர்ற அளவுக்கெல்லாம் எனக்கு எவ்வளோ பெரிய கிங்னா, நான் உன் வீட்டுக்குள்ளே வரணுமா? கூட்டுவா வெளியில். ஏ, இல்லை இல்லைப்பா ஜிமின்ஜி, ஃபேனா ஃபேனாங்க, கூட்டு வரமாட்டேன். நீ ஜாக்சன், நீ உள்ளே போய் எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு சொன்னுமே ஜாக்சன் வந்து தர 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 தரன்னு அந்த பொண்ணை எடுத்துகிட்டு வரான் வெளியில். அந்த பொண்ணு ரொம்ப அழுகுது நீல் டவுன் போட்டு. அப்போது ஜிமின் என்ன பண்ணுறானா, அவளை வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு, வா, பர்ஃபெக்ட், ஆனால் உனக்கு ஒரு 2 இயர்ஸ் போட்டு, அப்போ தான் இன்னும் பர்ஃபெக்டாவேன். அப்போது நானே வந்து உன்னை கூட்டிகிட்டு போயிடுறேன். இப்போது நீ வீட்டில் சமத்தாக இருக்கணும். எப்படி சமத்தா? அப்போது அந்த பொண்ணு அழுகுது, இல்லை நான் 2 வருஷம் கழிச்செல்லாம் வரமாட்டேன், நான் படிக்க போகணும். ஹெண்டே ஜாக்சன், இங்கே வரட காமெடிய, எனது படிக்க போகணுமா? நீ அங்கெல்லாம் போய் கழட்ட தேவல்ல, நீ எங்கிட்ட தாண்டி வரப்போகிற? என்கிட்ட தான் வருவேன் ஜாக்சன். இப்போ ஒரு கிஸ் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பப்ளிக்லேயே வந்து நல்லா கிஸ் பண்ணிடுறான். உங்களுக்கு அழுகாச்சா வருது, உங்களால் வெளியில் சொல்ல முடியல, பிகாஸ் அந்த குட்டி பொண்ணு ரொம்பவே உங்கள் கிட்டே க்ளோஸாக பேசும். ஸோ அது பண்ணோடனே அந்த பொண்ணு உள்ளே ஓடி போயிடுது. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இவன் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது ஜிம்மின்ட்டு, என்னடா அவ்வளோ பவராவாக கொடுத்தேன், இப்படி ஓடி போகிறா, என்கிட்ட தானே வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டை பார்க்குறான். பார்த்துட்டு ஜாக்சன் கிட்ட, டே, இப்போவே போய் அவங்க அம்மாட்ட பேசிடு, அதான் அந்த பால்கனியில் வந்து நின்னாலே, அவள் அழகாக தானே இருக்கா? ஆ ஜிமினிஷி, அழகுன்னு அழகு வேற லெவல், நான் போய் பேசுகிறேன். ஜாக்சன்,
அப்படியே எனக்கு ஏதோ பொண்ணு பார்க்கணும்னு சொல்லிட்டுருந்தாங்களே, அவ வீடு உனக்கு தெரியுமா? இல்லை இல்லை ஜிமினிஷி, நாளைக்கு நம்மளே அவங்கள பார்க்க போகிறோம். இஸ் இட்? அப்படியா ஜாக்சன், சரி போய் பார்த்துடலாம். சரி இப்போ என்ன பண்ண போகிற நீ? அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு நான் வந்துடுறேன் ஜிமின்ச்சி, நீங்கள் முன்னாடி போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்ச்சியாக அமுச்சு விட்டுறான். இங்கே நீங்கள் ரொம்ப அழுதுட்ருக்கீங்க, அதை பார்த்ததுமே சனாவும் உங்கள் அம்மாவும் வந்து உங்களை கம்ஃபர்ட் பண்ண வராங்க. நீங்கள் இல்லை இல்லைம்மா, அந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு, எப்படி இவ்வளோ கேவலமா? அம்மா அவனை சும்மாவே விடக்கூடாதுமா. ஒயன் என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? இல்லை உனக்கு இப்போவே மேரேஜ் பண்ணி வச்சாதான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். உன்னோட சுட்டித்தனமே போதுண்டி உன் வாழ்க்கை கெட்டுறதுக்கு. இல்லை அம்மா நான் சொல்கிறதே கேளுங்கம்மா, அவன் ரொம்ப தப்பு பண்ணிட்டுருக்கான், இவனால் எத்தனை பொண்ணுங்களுக்கு ஆபத்து. நீங்கள் என்னடானா எனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. இல்லை இதுக்கு நான் முடிவை கட்டுவேன். ஒயன் இன்னொருக்கா சொல்கிறேன், இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அம்மாவை நீ உயிரோடு இருக்க முடியாது. அன்சானா உன்னை பற்றி அவங்க ஏதோ பேசிக்கிட்டாங்கம்மா, நீ இந்த ஊரில் இருக்காதம்மா, நீ எங்கேயாச்சும் போயிருமா. ஆண்டி ஆண்டி எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு வெளியில் போகிறக்கே பயமாக இருக்குது. ஏ ஏ சனா உனக்கு எதுவும் ஆகாதுடி, நான் இருக்கிற வர அவன் மேலே கை வச்சிருவானா? நானும் பார்த்துட்றேன். அவன் அவ்வளோ பெரிய கிங்குனா நம்ம கேர்ள்ஸ் நம்ம பவர் அவங்கிட்ட காட்டணும். எங்கே பாரு நீ எதுக்கும் அழுக்காத, உங்ககிட்ட வந்து அவன் பேசினானா பாரு அப்படின்னு சொல்லும்போது உங்கள் அம்மா உங்களை என்ன ஒயன் உனக்கு இன்னும் திமிரா போயிடுச்சா? அவள் வேற ஊருக்கு போயிடுவா, உனக்கு இதை பற்றி கவலை இல்லை. இன்னொருக்கா இப்படி பேசிகிட்டு இருக்காது ஒயன், எனக்கு அம்மாவுக்கு நீ வேணும்டி, நீ நல்லா வாழணும், அது மட்டும்தான் அம்மாவுக்கு. அம்மா ஆனால் சனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, பட் உங்கள் மனசுக்குள்ளே வந்துட்டு இல்லை ஜிமினை விடவே கூடாது அப்படின்ற மாதிரி தான் தோணிகிட்ருக்கு. நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது யாரோ வந்து டோரை தட்டுறாங்க. அவ்வளோதான் உங்கள் அம்மாவுக்கு செம்மையான ஜர்க்கு, இப்போ அவங்களுக்கும் ரொம்ப பயமாக இருக்குது. அவங்க அதை வெளியில் காமிச்சிக்காமல் உங்களுக்கு தைரியம் கொடுக்குறக்கு வேண்டி. ஒயன் சனா ஒன்றும் இல்லைம்மா, யாரும் இருக்க மாட்டாங்க, நீங்கள் நீங்கள் ரெண்டு பேரும் கண்ணை துடைங்க, இங்கே இங்கேயே இருங்க, நான் பார்த்துட்டு வந்துடுறேன், நான் வர வரைக்கும் வெளியிலே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டோரை லாக் பண்ணிட்டு அவங்க டோர் வந்து அப்படியே கண்ணெல்லாம் தொடச்சிட்டு, காட் எங்கள் பொண்ணுங்க எப்பவும் சேஃபாக இருக்கணும், அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்ட்டு ஒரு யோசனையோடையே கதவை திறக்கிறாங்க. அவங்களுக்கு செம்மையான ஷாக்கு. ஓகே இந்த பாட் நான் இதோடு எண்ட் பண்ணிக்கிறேன், அது யாருன்னு கெஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க. சரி அடுத்த பாட்டு இன்னும் ஒரு 2-3 டேஸில் வந்துடும், அதுக்கிடையில் நம்ம யூஆர்மே அடிக்ஷனும் எண்ட்லெஸ்ஸும் பார்த்துடலாம். பாய்.